வணக்கம். யூடியூப்பில் நிறையா ஃபின்ச்சஸ் பற்றி போடுறாங்க. இந்த வீடியோவில் ஃபின்ச்சஸ் லாபகரமானதாக இருக்குமா அதை பற்றி கொஞ்சம் கால்குலேஷன் சொல்ல முடியுமா? ஃபின்ச்சஸை பொறுத்தவரையில் நல்ல லாபகரமான ஒரு தொழில் தான். பட் நம்ம அதை தெரியாமல் பண்ணோம்னா கடைசியில் நமக்கு ஃபின்ச்சஸ் கேஜி தான் மிஞ்சம். ஸோ அதனால் யூடியூப்பில் அவ்வளோ வருமானம் இவ்வளோ வருமானம்னு சொல்கிறாங்க நம்பி ஜாஸ்தி இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பத்து ஜோடி இல்லை ஒரு 20 ஜோடி வளர்த்து அதிலிருந்து ப்ரீடு எடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து அதிகமான ப்ரீடிங் போடுறது நல்லது. ஸோ முதல்ல வந்து கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். அதுக்கு என்னென்ன உணவு வைக்கணும், எப்படி சாப்பாடு கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு 100 ஜோடி 200 ஜோடி போடுறதில் தப்பு இல்லை. இப்போ நம்ம கால்குலேஷன் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வச்சுருக்கிற கேஜி வந்து 1.5 to 1. ஸோ இது வந்து 450 ரூபா வருது. இந்த கேஜில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ வாட்டர் ட்ரிப்பு, அதே போல் ஃபீடும் வந்து ஆட்டோ ஃபீடு தான் போட்டுக்கிறோம். ஸோ இது வந்து 5 கேஜிக்கு வந்து ஆட்டோவாக ஃபீடு போகிற மாதிரியும் செட் பண்ணி வச்சுருக்கிறோம். அது மட்டும் இல்லாது நெஸ்டிங் சேர்ந்து நெஸ்டிங் பாக்ஸும் சேர்ந்து தான் 450 ரூபா ஒரு கேஜி வந்து 450 ரூபா வருது. ஸோ நம்ம இதில் கால்குலேஷன் அப்படின்னு பார்க்கும்போது 100 கேஜி வாங்குகிறோன்னா 45,000 ரூபா வருது. ஸோ அதே போல் ஒரு பேர் வந்து பிஞ்சஸ் 300 ரூபா ரேஞ்சிலேருந்து வருது. ஸோ நம்ம அது வாங்குகிற இடங்களை பொறுத்து வேரி ஆகும். 450 ரூபாய்க்கும் விற்குது. ஸோ அது ப்ரீடர்கிட்ட வாங்கினோம்னா அது வந்து 300 ரூபா ரேஞ்சில் தான் போடுறாங்க. ஸோ 100 பேருங்கும்போது அது ஒரு 30,000 ரூபா வந்துடும். அதே போல் தினை பார்த்திங்கன்னா 100 பேரும் வந்து ஒரு கிளச் எடுக்கிறதுக்கு 1 கிலோ ஆகும். அந்த ரேஞ்சில் நம்ம கணக்கு போட்டிருக்கோம். ஸோ 1 கிலோ வந்து 50 ரூபா போட்டிருக்கோம். ஸோ 50 ரூபாங்கிறது 45 ரூபாய்க்கும் கிடைக்கும், 55 ரூபா அந்த ரேஞ்சிலையும் கிடைக்கும். ஸோ அதனால் ஆவரேஜாக 50 ரூபா வச்சு விலை போடும்போது ஒரு கிளச் எடுக்க 5,000 ரூபா ஆகும். தினை காஸ்ட்டு மட்டும் 5,000 ரூபா ஆகுது. அதே போல் நம்ம வந்து அதுக்கு கால்சியம் கொடுக்கணும், அப்போ கட்டில் போனும் கொடுக்கணும். ஸோ அது வந்து ஒரு கிலோவுக்கு 10 நின்றுச்சுன்னா 100 பேருக்கும் நம்ம வைக்கும்போது 1 கிலோ 200 ரூபா வரும்போது 10 கிலோ வருது. ஸோ அது வந்து ஒரு 2,000 ரூபா பக்கம் ஆகுது. ஆகும்போது நம்ம வந்து டோட்டலாக கணக்கு பார்த்தோம்னா 82,000 ரூபா ஆகுது. ஸோ 100 பேர் நம்ம செட் பண்ணுறதுக்கு 82,000 ரூபா ஆகுது. இதிலேருந்து வரும் ஈல்டை பொறுத்த மட்டும் ஒவ்வொரு பேரும் ஒவ்வொரு மாதிரி சிக்கு இறக்கும். ஒரு சில பேர் வந்து 5 சிக்கு இறக்கும், ஒரு சில இது 2 சிக்கு தான் இறக்கும், ஒரு சில இது 1 சிக்கு தான் இறக்கும். ஸோ நம்ம வந்து ஆவரேஜாக ஒரு பேர் வந்து 2 சிக்கு, அதாவது ஒரு பேர் இறக்குற மாதிரி நம்ம சிக்கு இறக்குற மாதிரி நம்ம கால்குலேஷன் போடுவோம். ஸோ ஒரு பேருங்கும்போது அது 300 ரூபா வரும். அப்போ நம்மளுக்கு வந்து 100 பேர்லேருந்து 100 பேர் சிக்கு கிடைக்கும். ஸோ அப்போ 300 ரூபா ரேஞ்சில் போடும்போது கிட்டத்தட்ட நமக்கு 30,000 ரூபா ஃபஸ்ட் ஈல்டில் அப்படியே எடுத்துடலாம். ஸோ நம்ம செலவு எல்லாம் பார்த்திங்கன்னா செலவு வந்து 82,000 ரூபா பக்கம் வருது. ஃபஸ்ட்டு ஈல்டில் நமக்கு 30,000 ரூபா எடுத்துடலாம். ஸோ இதுதான் கால்குலேஷன். நம்ம இதிலே நீங்கள் கணக்கு போட்டலாம். நம்ம போட்ட காசை எத்தனை மாதத்தில் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 3 கிளச்சில் வந்து நம்ம போட்ட காசை எடுத்துடலாம். அதுக்கப்புறம் வர்றதில் நமக்கு லாபம் தான். ஒரு பெர்மனண்ட்டாக ஒரு மாதம் 10,000 ரூபாயிலிருந்து 15,000 ரூபா நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டு 82,000 ரூபா. ஸோ இன்னும் கொஞ்சம் நம்ம எக்கு அந்த மாதிரிலாம் வச்சோம்னா கிட்டத்தட்ட 1,00,000 ரூபா பக்கம் வந்துடும் நம்ம ஒரு ஈல்டு எடுக்கிறதுக்கு. ஸோ அந்த ஈல்டை பொறுத்தவரையில் நம்ம வந்து நல்ல ட்ரெயினப் ஆகியிருந்தால் தான் இவ்வளோ பேரை வச்சு நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். அப்படி இல்லாத பட்சத்தில் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, 50 பேர் வச்சுருக்குறோம், எந்த பிஞ்சஸுமே எக் லே பண்ண மாட்டேங்குது அப்படின்னு ரொம்ப வருத்தமாக கேட்குறாங்க. ஸோ அதனால் நம்ம முதல்ல எப்படியும் ஆரம்பிக்கிறீங்களா, ஒரு 10 பேர் 20 பேர் போட்டு உங்களுக்கு அதில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதிகமான ப்ரீடிங் செட் பண்ணுறது வந்து நல்லது. நீங்கள் வச்சுருக்க கேஜ் என்ன ப்ரைஸு? இதை நாங்கள் ஆர்டர் கொடுத்தா செஞ்சு தருவீங்களா? எவ்வளோ கேஜஸ்க்கு ஆர்டர் கொடுக்கணும் மினிமம்? ஒரு கேஜ் வந்து 450 ரூபா வருது. இதே இது நீங்கள் 100 கேஜி பண்ணுறதுக்கு ஆர்டர் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணலாம். மினிமம் ஒரு 50 கேஜி நீங்கள் ஆர்டர் கொடுத்தா தான் எங்களால் சப்ளை பண்ண முடியும். ஸோ இப்போதைக்கு நாங்கள் நாகர்கோயில் அப்புறம் மதுரை இந்த பக்கம் சப்ளை பண்ணியிருக்கோம். அதே போல் கோயம்புத்தூர் சென்னையிலையும் சப்ளை பண்ணிகிட்ருக்குறோம். மற்ற மாநிலங்கள் பார்த்திங்கன்னா கர்நாடகாவும் கேரளாவுக்கும் இப்போ பேசிகிட்ருக்கோம், என்ன சப்ளை பண்ணலை. ஸோ சீக்கிரத்தில் நாங்கள் பண்ணுவோம், டிரான்ஸ்போர்ட் வசதியெலாம் பண்ணி கொடுப்போம். எல்லாமே ஒரு செட்டு ஆட்டோ வாட்டர் ஃபீடு, அப்புறம் நம்ம தானியம் வைக்கிறது, நெஸ்ட்டு மெட்டீரியல், நெஸ்ட்டு பாக்ஸ், அதாவது அந்த பிளாஸ்டிக்கு நெஸ்டிங் கேஜ் வச்சு
ஒரு கேஜ் வந்து 450 ரூபா வருது. இது நீங்கள் 100க்கு மேலே போகும்போது கண்டிப்பாக விலை கொஞ்சம் கம்மியாக பண்ணி கொடுக்கலாம். ஃபின்ச்சஸ் வந்து ப்ரீடிங் டைமில் எந்த மாதிரியான கேர்லாம் எடுத்துக்கணும்? ஃபின்ச்சஸ் ப்ரீடிங் டைம் வந்து நம்ம அதை வந்து கலைக்கக்கூடாது. ஸோ ஆட்கள் நடமாட்டம் இல்லாமல் அது வந்து கொஞ்சம் அமைதியான இடத்துல வச்சா தான் அது வந்து ப்ரீடிங் ஆகும். அதே போல் மெயினான இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, டெம்பரேச்சர் மெயின்டைன் வந்து ரொம்பவே பண்ணணும். வெயில் காலத்தில் அதிகமாக ப்ரீடிங் ஆகும், குளிர் காலத்தில் நமக்கு ப்ரீட் ஆகாது. ஸோ அதனால் டெம்பரேச்சர் நீங்கள் அதுக்கேற்றப்ப சோர்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ப்ரீடிங் நல்லா ஆகும். ஸோ அதனால் எந்த 365 நாளும் ப்ரீடிங்க்கு வந்து ஏற்ற மாதிரி நம்ம செட் பண்ணி வச்சிட்டோம்னா பின்ச்சஸ்லேருந்து ப்ரீட் எடுத்துகிட்டே இருக்கலாம். நம்ம ப்ரீடிங் டைம் வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதே போல் இதுக்கு வந்து பல்லி, எலி, பூனை தொல்லை வந்து அதிகமாக இருக்கும். பின்ச்சஸ் வந்து கீழே தெரியாமல் நின்றுச்சுன்னா எலி போய் கரெக்டாக அதை காலை கடிச்சு விட்டுரும், ஊனமாக்கும். அதே போல் பூனை வந்து திடீர்னு பொத்துன்னு கூட்டை வந்து கூட்டு மேலே விழுந்து கலைக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நம்மளுக்கு வந்து அது ப்ரீடிங் ஆகாது. அது கலசல் ஆயிட்டுனாலே திருப்பி அது ப்ரீட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நாளாகும். ஸோ அதனால் நம்ம கூட்டை வந்து கூடுமான மட்டும் க்ளோஸில் வச்சு பராமரிக்கணும். ஓவர் வெயிலாகவும் இருக்கக்கூடாது, ஓவர் கூலிங்காகவும் இருக்கக்கூடாது. ஸோ மிதமான டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணணும். அதே போல் நம்ம வந்து ஹீட்டிங் டைம் வந்து இந்த மாதிரி கோடை காலத்தில் வந்து நம்ம வச்சுருக்கிற ஃப்ளோரில் வந்து தண்ணி அடிச்சு விட்டு தண்ணி வச்சு அந்த மாதிரிலாம் பண்ணி அது டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணோம். குளிர்காலத்தில் நம்ம கண்டிப்பாக எலக்ட்ரிக்கல் பல்பு போட்டு ஒரு 60 வாட்ஸ் பல்பு போட்டு அந்த இடங்களை வந்து கொஞ்சம் ஓரளவு மிதமான சூட்டு கொண்டு வந்தால் இன்னும் அதிகமான ப்ரீடிங் எடுக்கலாம். ஸோ பின்ச்சஸை பொறுத்த வரையில் வெயில் காலத்தில் அதிகமாக ப்ரீடிங் ஆகும். ஸோ இந்த காலத்தை நம்ம நல்லா யூஸ் பண்ணிக்கணும். எனக்கு வாய்ப்பு தந்த சிமிரி தமிழாவுக்கு நன்றி. அதே போல் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறோம், கால் பண்ணி காண்டாக்ட் பண்ணுங்கள். காலையில் 10 to 7 குள்ளே பண்ணுங்கள்.